அனைவருக்கும் வணக்கம் மிக பயங்கரமான நாட்கள் காத்திருக்கிறது வரும் இரண்டு வாரங்கள் மிக மோசமானவை அடுத்து வரும் நாட்கள் மிகவும் வலிமிகுந்த நாட்களாக இருக்க போகிறது நாம் வாழ்வா அல்லது சாவா என்ற நிலையில் இருக்கிறோம் நாம் அனைத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு லட்சத்தில் இருந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வரை இதனால் அமெரிக்காவில் பலியாக வாய்ப்புள்ளது அடுத்த முப்பது நாட்களுக்கு இந்த வைரஸ் வீரியம் அதிகமாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் ட்ரம்ப் சொன்ன மோசமான சூழ்நிலை தற்போது வந்துவிட்டது அவர் சொன்ன மிக மோசமான வாரம் தற்போது தொடங்கியுள்ளது இன்றில் இருந்து கொரோனா அமெரிக்காவில் மிக மோசமாக தீவிரம் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு ஏற்றபடி நேற்று ஒரே நாளில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொரோனா வைரஸால் பலியாகியுள்ளனர் வாரத்தின் தொடக்கமே அங்கு மிக மோசமான நாளாக மாறியுள்ளது கொரோனா காரணமாக உலகில் மிக மோசமான பாதிப்பை சந்தித்த நாடு என்ற பெயரை அமெரிக்கா பெற்றுள்ளது அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் உலகப் போர்கள் மற்றும் மோசமான தீவிரவாத தாக்குதல்கள் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பை விட மிக மோசமான பாதிப்பை கொரோனா ஏற்படுத்தியுள்ளது கொரோனா காரணமாக அமெரிக்காவில் மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பத்து பேர் பலியாகியுள்ளனர் நேற்று அமெரிக்காவில் புதிதாக இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு கொரோனா தாக்கியுள்ளது அமெரிக்காவில் ஒரே நாளில் கொரோனா காரணமாக ஆயிரத்தி இருநூறு பேர் பலியாகியுள்ளனர் உலகிலேயே ஒரே நாளில் இத்தனை பேருக்கு கொரோனா ஏற்பட்டது இதுதான் முதன்முறை இத்தாலியில் கூட இவ்வளவு மோசமான நிலை ஏற்படவில்லை அமெரிக்க வரலாற்றில் நேற்றைய நாள் மிக மோசமானதாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் நியூயார்க் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது நியூயார்க் மாகாணத்தில் மொத்த சீனாவை விட அதிக பேருக்கு கொரோனா ஏற்பட்டுள்ளது நியூயார்க்கில் ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி பதினெட்டு பேருக்கு இந்த தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அங்கு நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பரியாகியுள்ளனர் உலகிலேயே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மிக மோசமான மாகாணம் என்ற பெயரை நியூயார்க் பெற்றுள்ளது நியூஜெர்சியில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐந்து பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் இதனால் பலியாகியுள்ளனர் வரும் நாட்களில் அமெரிக்காவில் கொரோனா இன்னும் வீரியம் அடையும் என்று கூறுகிறார்கள் இன்றில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது குறைந்தபட்சம் அமெரிக்காவில் கொரோனா காரணமாக ஒரு லட்சம் பேர் வரை பலியாகும் வாய்ப்புள்ளதாம் அமெரிக்கா உலக வரலாற்றில் மிக மோசமான பாதிப்பை இதனால் சந்திக்கப் போகிறது நாம் கொடுத்து வைத்தவர்கள் பாரத தந்தையின் தலைமையில் இந்த தேசம் பாதுகாப்பாகவே இருக்கிறது 90